வணக்கம், நான் உங்கள் அப்பாஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு படத்தோட ரிவ்யூ தான், டைரி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். படம் வந்து பயங்கரமான ஒரு சூப்பரான ஒரு கிரைம் ஸ்டோரி, சூப்பரான ஒரு படம். படத்துக்கு போகிறது முன்னாடி நம்ம ஸ்கை ஷோ டைம்க்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க நம்ம இப்போ படத்துக்குள்ளே போகலாம். படம் வந்து பயங்கரமான ஒரு சூப்பரான ஒரு கிரைம் ஸ்டோரி, செம்ம கிளாஸான ஒரு படம், செம்ம சூப்பரான ஒரு ஃபோட்டோகிராஃபி. என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு படம் வந்து தமிழில் வந்து வர்றது வந்து அபூர்வமாக இருக்கும். ஏன்னா வந்து பயங்கரமான ஒரு கிளாஸான படம், கேமரா ஃபோனோ சினிமா ஃபோட்டோகிராஃபிலாம் செம்ம கிளாஸாக சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா ஊட்டியிலேருந்து நடக்குது. ஊட்டியில் வந்து பஸ் ட்ராவல் பண்ணவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அந்த மலையில் அப்படி சுற்றி சுற்றி வரும், அதில் நடக்கிற ஒரு ஸ்டோரி, பஸ்ஸுக்குள்ளார நடக்கிற ஒரு ஸ்டோரி அப்படின்னு நினச்சி பார்க்காதீங்க. ஸ்டார்டிங்கில் வந்து பயங்கரமான ஒரு போலீஸ் ஸ்டோரி, அதுக்குள்ளார வந்து பஸ்ஸில் ஒரு இன்சிடெண்ட் நடக்கும். அந்த இன்சிடெண்ட்டை வச்சு கடைதியாக வந்து சூப்பராக முடிச்சிருப்பார் டைரக்டர். டைரக்டர் பார்த்தீங்கன்னா இன்னாசி பாண்டியன் சொல்லிட்டு டைரக்டர், அவர் வந்து கோப்ராலையும் ரைட்டராக இருந்திருக்கிறாருன்னு நினைக்கிறேன். நான் அவரை பற்றி சர்ச் பண்ணும்போது அது வந்துச்சு, கோப்ராவும் காமிச்சிது, அதனால தான் சொல்கிறேன் அதுலேயே இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிது. உண்மையுமே இந்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர சூப்பரான ஒரு படம். எங்கேயும் வந்து வல்கரான ஒரு ரத்தம்லாம் பயங்கரமாக தெரிக்கிற மாதிரியும் இல்லை, வல்கரான ஒரு சீன்ஸும் கிடையாது. ஒரு டீசெண்டான ஒரு ஃபேமிலி ஸ்டோரியோட, செம சூப்பராக ஃபேமிலியோட வந்து உட்காந்து பார்க்குற மாதிரி ஒரு கிளாஸான படம். ஏன்னா சினிமா ஃபோட்டோகிராஃபி செம சூப்பராக இருந்துச்சு, கேமரா ஆங்கிள்லாம் பயங்கரமாக போச்சுன்னு வச்சுக்கலாம். அதேமாரி மியூசிக் வந்து ரான் எடுத்துன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பண்ணியிருக்கிறாரு, பயங்கரமான ஒரு மியூசிக்னு சொல்லலாம். இல்லை மியூசிக் வந்து கிரைம் ஸ்டோரியில் இந்த ஹாரர் படத்தெல்லாம் வந்து கம்பல்சரி மியூசிக் தான் ஹைலைட்டாக இருக்கணும். நான் அதுக்கு வந்து வெரி இம்பார்ட்டண்டாக இருந்தால் தான் வந்து படம் வந்து இன்னும் கொஞ்சம் எடுத்து கொடுக்கும், அதனால் வந்து சூப்பராகவே இருக்குது. அதேமாதிரி வந்து படம் வந்து எங்கேயும் போர் அடிக்காமல் லேக் விழாமல் நல்ல டீசெண்டாக செம ஸ்பீடாக போச்சுன்னு வச்சுக்கலாம். தியேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக வந்து இந்த உதயநிதி சார் வந்து இந்த கிரைம் ஸ்டோரியாக நடிச்சிருக்கிறதுல அவருக்கு பெரிய சல்யூட். ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டோரிலாம் வந்து செலக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நிறைய இடத்துல வந்து லாக் ஆகி வீட் என்ன சொல்கிறது படம் வந்து ஃப்ளாப் ஆகும். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை வந்து செலக்டடாக பண்ணி அவர் வந்து கண்டினியூவாக ஹிட் கொடுத்துக்கிட்டே வராது, அது ரொம்ப வந்து பெரிய விஷயம் தான் அவருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஹைலைட்டாக சொல்லணும்னா ஹீரோயின் வந்து பெரிய ஒரு இது கிடையாது, பட் இருந்தாலும் வந்து உதயநிதி சார் வந்து பயங்கரமாக நடிச்சிருக்கிறாரு. ஏன்னா பஸ்ஸில் ஒரு இன்சிடென்ட் நடக்கும், அது வந்து வில்லனை வந்து அடிப்பார், வில்லன் கிடையாது அவங்க கொலை பண்ணிவிட்டு ஒரு திருடம் ஒருத்தன் வந்திருப்பான், அவனை வந்து அடிப்பார், பயங்கரமாக அடிப்பார் வச்சுக்கலாம், செம்ம சூப்பராக இருக்கும். பைக்கு சூப்பராக எடுத்துருக்கிறாங்க, பஸ் உள்ளாரே கேமரா சுற்றி வரும், நல்ல ஒரு சூப்பராக இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து போலீஸ்காரங்க வந்து இன்ஸ்பெக்டராக வருவார் இந்த அருள்நிதி சார். ஸ்டார்டிங் படத்தை ஆரம்பித்த உடனே ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும் ஊட்டியில், ஒரு 13வது ரவுண்டில் வந்து 13 இருக்கும்போது இருக்கு, ஒரு ஒரு ரவுண்டாக ஏறணும்னு நினைக்கிறேன். அந்த 13வது ரவுண்டில் ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும், கிஷோர் வந்து அவருடைய ஒய்ஃப் கூட வருவார், அந்த இடத்துல ஆக்சிடென்ட் நடக்கும், அதுக்கப்புறம் தான் படமே ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி ஒரு படம் வச்சுக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது வந்து போலீஸ்காரங்க வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நிறைய கேஸ் முடிக்காமல் பெண்டிங்கில் போடுவாங்கள, அந்த கேஸை வந்து புதுசாக வர்ற இன்ஸ்பெக்டர்களுக்கு ட்ரைனிங் பண்ணுறதுக்காக இவங்களுக்கு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை வந்து இவர் வந்து செலக்ட் பண்ணி ஒரு கிரைம் ஒன்று எடுத்து அந்த கிரைம் வந்து ஃபாலோ பண்ணி போகிறாரு. ஃபாலோ பண்ணி போகிறப்ப நிறைய பொலிட்டிஷன் போகிறப்ப அந்த பொலிட்டிஷனில் சொல்லுவாங்க, நீலாம் என்னடா பண்ண போகிற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க, ஒரு ரொம்ப இன்சல்ட் பண்ணுற மாதிரிலாம் பேசுவாங்க. பட் வந்து இவர் வந்து சூப்பராக கண்டுபிடிப்பார், நிறைய இடத்துல போய் அங்கங்கே தேடுவாங்க, கடைசியில் பார்த்தா இந்த கேஸில் வந்து ஒரு துப்பும் கிடைக்காது, ஒரு குழுவும் கிடைக்காது. ஏன்னா இந்த கேஸ் வந்து 14 முன்னாடி நடத்தி யாருமே பண்ணலை, நீ என்னடா பண்ண போகிற அப்படின்ற மாதிரி வந்து இன்சல்ட் பண்ணாங்க. பட் இந்த ஒருமையே ஒரு குழுவே நடக்கலை, ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு உட்காரும் போது டக்குன்னு ஒரு ஃப்ரெண்டுக்கிட்டே ஒரு கால் வந்து அப்படி படமே வந்து பயங்கர ஹைப்பில் போகணும்னு வச்சுக்கலாம். அடுத்ததுன்னு செம சூப்பராக இருக்கும், செம கிளாஸான ஒரு படம். உண்மையிலுமே எதிர்பார்க்கவே இல்லை, ஏன்னா கேமராலாம் பயங்கரமாக அங்கே எங்கே போவோம். அதேமாதிரி வந்து பஸ் உள்ளார் வந்து சின்ன சின்ன காமெடியும் வந்து பண்ணுறாரு, இந்த ஷாஹா ரோன்னு சொல்லிட்டு, அதான் இரண்டாம் குத்தில் பார்த்துருப்பீங்களா, அவர் தான் கன்னடி போட்டுட்டு இருப்பார், அவர் தான் பயங்கர காமெடி பண்ணுறாரு. அதேமாதிரி டைலாக் வந்து சூப்பரான ஒரு டைலாக், எங்கேயும் வந்து ஓவராலாம் பண்ணாமல் எல்லாருக்கும் கரெக்டான ஒரு டைலாக், எல்லாருக்கும் கரெக்டான ஒரு என்ன சொல்கிறது காமெடி டைலாக்லாம் பயங்கரம் சூப்பராக எழுதியிருக்கிறாரு ரைட்டிங்கில். உண்மையுமே டேரக்டருக்கு வந்து பெரிய செலக்ட் தான் சொல்லணும். ஏன்னா இங்கேயும் வந்து ரொம்ப கொச்சப்படுத்துகிற மாதிரி அப்படி இப்படிலாம் பண்ணல, அதே மாதிரி ரத்தம் தெரிக்கும் இந்த ஹாரர் படத்தில், இந்த படத்துலலாம் வந்து ரொம்ப பயமுறுத்துவாங்க, ரொம்ப இதாக இருக்கும், அந்த மாதிரிலாம் எங்கேயுமே ரொம்ப இதாக டீசெண்டாக சூப்பராக எடுத்து செம கிளாஸான ஒரு படம், சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் போய் தேட்டரில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கவே முடியாத ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும். ஏன்னா படம் வந்து ஒரு கிரைம் வந்து ஆரம்பித்து அது முடியும், முடிஞ்சிட்டு உடனே மறுபடியும் வந்து இவர் வந்து நார்மலாகி போயிட்டுருப்பார், கடைசியில் பார்த்தா அப்போ தான் வந்து ஒரு இன்சிடென்ட் நடக்கும். இந்த பிப்ரவரி 29வது ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, அதே தானே உனக்கு வருது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி முடிச்சிருப்பார், சூப்பராக இருக்கும்.
அப்பதான் நம்மளுக்கு பதிய என்ன சொல்றது கிளைமேக்ஸ்ல தான் கதையை புரியும். என்னடா இது, எதுக்குடா இது வந்துச்சு, யாரு இந்த பஸ்ல, இவங்க எதுக்கு ஏறினாங்க அந்த பஸ்ல, இவங்க எதுக்கு ஏறினாங்க, இவங்க எதுக்கு இறங்கினாங்க, இவங்க எதுக்கு இந்த பஸ்ல வந்து மாட்டினாங்க, இவங்களுக்கு எதுக்கு கல்யாணம் ஆகுது அப்படின்றது ஒண்ணுமே புரியாம மாதிரி பயங்கரமா கண்ணாமண்ணான்னு போற மாதிரி இருக்கும். கிளைமேக்ஸ்ல சூப்பரா சொல்லி சூப்பரா முடிச்சிருக்கிறாரு. எடிட்டிங்க்கு செம ஒரு கிளாப்ஸ் தட்டியே ஆகணும். ஆனா சூப்பரான ஒரு கதையை வந்து கண்டினியூவா ஒரு என்ன சொல்ற எங்கேயும் வந்து பிசுறு தட்டாம, எங்கேயும் வந்து லைட்டா வந்து மேலே எங்கேயும் போவாம கரெக்டா நீட்டா கிளீனா பண்ணி சூப்பரா கொடுத்துருக்காரு. உண்மையுமே ஹைலைட்டான ஒரு படம், சூப்பரான ஒரு படம், கண்டிப்பா இப்ப பாருங்க. மீண்டும் உங்களே ஸ்கை ஷோ டேம்க்கு அன்போடு அழைக்கிறேன். நான் உங்களை பாஸ், வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.